Okay, my dear children. Today we are going to see very nice uh, topic courtesy, right? Very valuable human value, moral value, courtesy, right? The politeness, right? The word, the most uh, respectable word in word in the world, courtesy. Okay. கேட்டசியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் கேட்டசின்னா மரியாதை கண்ணியம் கௌரவம்ண்டு அதை எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு இந்த கேட்டசின்றது நம்மளோட பழக்கத்தில் வரணும் மற்றவங்களை மதிக்கிறது மரியாதை செலுத்துறது கண்ணியமா பழகிறது கௌரவமான பேச்சு இதெல்லாம் தான் கேட்டசி அடுத்தவங்க அடுத்தவங்களை பத்தி உங்களோட மனப்பாங்கு நல்ல முறையில் இருக்க வேண்டும் அதுதான் கேட்டசி அப்ப ரைட் அப்ப நம்ம இந்த பாடத்தை வாசி பார்க்கலாம் என்ன சொல்றாங்க ஓகேயா அப்ப

பிஹேவியர் நடத்தை கௌரவமான நடத்தை கௌரவமான பழக்க வழக்கம் நடத்தை டுவர்ட்ஸ் அதர்ஸ் அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்களுக்கான உங்களின் நல்ல நடத்தை அடுத்தவங்களை தாக்காத முறையில அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் நன்னடத்தை அடுத்தவர்கள் சார்ந்த உங்கள் நன்னடத்தை தான் கேட்டஸ் என சொல்லப்படும் சச் such behavior includes good manners and a uh, respectful attitude towards others right such behavior இப்படிப்பட்ட நடத்தை அதாவது அடுத்தவங்களுக்காக வேண்டி நீங்க நல்ல முறையில நடந்து கொள்றது இந்த நடத்தை வந்து இன்க்ளூட் அந்த நடத்தைக்குள்ள என்ன இருக்காம் குட் மேனஸ் நல்ல பழக்க வழக்கங்கள் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் attitudes. அதே நேரம் கௌரவமான எட்டிடியூட்னா மனப்பாங்கு மலப்பாம்பு இல்ல மனப்பாங்கு கௌரவமான தெரியாத முக்கியமான சொற்கள் இது மனிதர் எல்லாரும் தேவை நல்ல பழக்கம் ரெஸ்பெக்ட் அட்டிடியூட்னா மரியாதைக்குரிய மனப்பாங்கு அதர்ஸ் அடுத்தவங்க பத்தி அடுத்தவங்களுக்கு நீங்க அடுத்தவங்க பற்றினா உங்களுடைய நல்ல மனப்பாங்க அந்த பாட்டிக்கு உதவினா நல்ல மனப்பாங்க அந்த சிறுவன் பாட்டிக்கு சீட் கொடுத்த அந்த நல்ல மெனஸ் பழக்க வழக்கம் இதெல்லாம் தான் கேட்ட சி பிள்ளைகளே ஓ சொல்லுங்க Uh,

வவ்யமா அதாவது ஸன்சியாத்தனம் இல்லாத சும சாந்தமான முறையில இருப்பாராம் எதுல இருப்பாராம் இன் ஸ்பீச் பேச்சில வந்து சாந்தம் இருக்கும் பிஹேவியர் நடத்தையில சாந்தம் இருக்கும் அண்ட் இஸ் கன்சிடரேட் ஆஃப் அதர்ஸ் அடுத்தவங்களை பத்தி நன் நன்னடத்தை நல்ல முறையில உதவுற மனப்பாங்கு உதவுற விதம் அடுத்த உங்களோட ஸ்பீச் பண்ணுவாங்க அமைதியா தாழ்மையா பேசுவாங்க தாழ்மையா அடுத்த நட நடந்து கொள்வாங்க அதுக்காக வேண்டிய அடிமைண்ட் அர்த்தம் இல்லை சரி ஓகே மிகாவர்ஷனி you are uh, enjoy you, you your cup of tea okay no problem eight return in return okay in sipa In return, such people are admitted and respected by society. Right. In return, நீங்க ஒருத்தரோட கண்ணியமா கௌரவமா பேச்சில் கௌரவம் உங்கள் நடத்தையில் கௌரவம் இருக்குமா இருந்த அடுத்தவங்களுக்காக இன் ரிட்டர்ன் அதுக்கு பதில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் டீயா கிடைக்கும் மிக மாதிரி இல்ல அதுக்கு பதில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் சட்ச பீப்பலா எழுதி கொள்ளுங்க விரும்பப்படுவாங்க எல்லா மக்களாலும் அந்த மனிதர் விரும்பப்படுவாங்க அடுத்தவங்களால மரியாதைக்குரியவரா மாறுவார் சமுதாயத்துல பை சொசைட்டி சமுதாயத்தால அவர் கண்ணியப்படுத்தப்படுவார் மரியாதைக்குரியவராக கன்னியப்படுத்தப்படுவார் அதே நேரம் சமுதாயத்தால அவர் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பார் உதாரணம் மட்டும் சொல்லுங்க நமக்கு மகாத்மா காந்திய சொல்லலாம் வேற யார் சொல்லலாமே அவர் அது மாதிரி அப்துல் கலாம் அப்துல் கலாம் வெரி குட் வேற பெண்கள் இல்லையா மத தெரேசா எல்லாம் திரேசாண்ணி திரேசா வேற யாரு மது தெரியேசா சரி உங்களோட மரியாதைக்குரிய அந்த நல்ல கண்ணியமான மக்கள் கூட அந்த மகாத்மா காந்திய சொன்னீங்க தெரேசாவ சொன்னீங்க யாராவது உங்களோட அம்மாவ சொன்னீங்களா அவங்க எவ்வளவு மரியாதைக்குரியவங்க கண்ணியமானவங்க அதனால தானே நீங்களும் சிறந்த பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்துல் கலாம சொன்னீங்க உங்களோட அப்பாவை சொன்னீங்களா ஆகவே பிள்ளைகளே உங்கள்ட முன்மாதிரி உங்களோட வழிகாட்டல் உங்களோட நடத்தை அப்துல் கலாம் மகாத்மா காந்தியை தவிர புறக்கணிக்கல உங்களோட அம்மா அப்பா தான் உங்களோட முதல் ரெஃபரன்ஸ் உன் மாதிரி அவங்க எப்படியோ அப்படித்தான் நீங்க அதோட இந்த மகாத்மா காந்தி மதத்திரேசா அவங்களையும் நீங்க அவங்களோட நடத்தைகளையும் பார்க்கலாம் நல்ல விடயங்களை வாழ்க்கைக்கு எடுக்கலாம் நல்லத எடுக்கணும் ஓகேயா சரி இனி மறந்துடக்கூடாது ஓகேயா அப்படியான கேள்விகள் கேட்பேன்னா சரி இப்ப அடுத்த பாந்தி மிகாவர்ஷனுக்கு தான் கொடுக்கணும் அவங்க தான் டீயெல்லாம் குடிச்சு சும்மா தெம்பா இருக்கிறாங்க நாங்க பச்சை தண்ணி எல்லாம் படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம் சாரி ஓகே மிகாவர்ஷனி ஹேவ் யூ ஹேட் யுவர் டீ டீயை குடிச்சு முடிச்சுட்டீங்களா ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் Being courteous does not require hard work or effort. The being courteous இப்படி இந்த கண்ணியமா கௌரவமா இருக்கிறதுன்றது எல்லாம் இப்படி மரியாதை இருக்கணுன்றதுக்காக நீங்க பெரிய மலைய புடுங்குற மாதிரி மலையை உடைக்கிற மாதிரி கஷ்டப்பட தேவையில்லையாம் ஓ எஃபர்ட் இதுக்காக நீங்க மிச்ச முயற்சி செய்ய தேவையில்லையா எஃபர்ட்னா நீங்க மிச்ச சிரமப்பட இல்லையா எஃபர்ட்னா சிரமம்

நீங்க விழிப்பா இருப்பீங்களா இருந்தா அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் மரியாதைக்குரியவங்களா இருப்பீங்களா இருந்தா அதர்ஸ் பீப்பல் அடுத்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் மதிப்பீர்களானால் அதே போதும் நீங்க கண்ணியமா இருக்கிறதுக்கு ஒருத்தர் கவலையா இருக்கக்குள்ள நீங்க சிரிக்கலாமா சொல்லுங்க அப்ப அந்த கேட்டியஸ் சரியா புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தவங்க கவலை இருக்கக்குள்ள அந்த கவலை உங்களுக்கு இருக்கு மாதிரி இருந்தா நீங்க நல்ல மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய நல்ல நபர் அடுத்தவங்க சந்தோஷமா ஓகே சந்தோஷமா இருக்கலாம் ஒருத்தர் விழுந்து கிடக்கக்குள்ள நீங்க போய் தூக்கி விடுறீங்க அதுதான் கேட்டசியஸ் இதுக்காக வண்டி நீங்க எல்லாம் போய் ஸ்கூல்ல படிக்கணும்னு இல்லை அன்றாட வாழ்க்கையில அது உங்களுக்கு தெரியணும் இதை நான் செய்யணும் இது நல்லது கெட்டதுன்னு மிருகங்களுக்கு பகுத்தறிவு இல்ல மனிதர்களுக்கு பகுத்தறிவு இருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் நல்லது செஞ்சா அதுதான் கேட்ட ஓகேயா சரி அதுக்கு பெருசா கஷ்டப்படுத்தவே இல்லை அன்றாட வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயங்களை செஞ்சாலே நம்ம கேட்ட அந்த சமுதாயத்துல நல்ல பிள்ளைகளா வர முடியும் ஓகே

என்னை கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்க எக்ஸ்கியூஸ் மீ நான் கொஞ்சம் முன்னால போகவா எக்ஸ்கியூஸ் மீ என்னது டைம் பிளீஸ் நேரம் சொல்லல தயவு செஞ்சு எக்ஸ்கியூஸ் மீ சைட் பிளீஸ் தயவு செஞ்ச எனக்கு கொஞ்சம் இடம் தாங்களேன் முன்னால போறதுக்கு அதுதான் அந்த கேட்டசியஸ் வேர்ட் அதே நேரம் தேங்க்யூ உங்களுக்கு நன்றி ஐ ஐஎம் சாரி நான் வருந்துகிறேன் ப்ளீஸ் தயவு செய்து அண்ட் யூ ஆர் வெல்கம் உங்களை அதை நான் மிகவும் வரவேற்கின்றேன்

அப்ப கேட்டசா கடைச என்ன சொல்றாங்க மேகவர் என்ன சொல்ல வராங்கண்டா கேன் பி சமான் சமான் சம்ட்னா சொல்றது இந்த கேட்டசிய பத்தி கடைசா என்ன சொல்றாங்க சம்ட் சொல்றாங்க சுருக்கமா அது என்ன சொல்றாங்கண்டா ட்ரீட் அதர்ஸ் அடுத்தவங்களை கவனிக்கட்டான் ட்ரீட் அதர்ஸ் என்ன பிள்ளைகளே அடுத்தவங்களை treated. உங்களை எப்படி கவனிக்க வேண்டுமோ அதே விட அவன் மத்த மக்களை கவனிக்கிறது இன்னொரு வார்த்தை இருக்குது பிடிப்பதை அடுத்தவருக்கு செய்யாத வரையில் அவன் நல்ல மனிதனாக முடியாது அதாவது நமக்கு எது நல்லதோ அதுதான் மற்றவங்களுக்கு செய்யணும் நமக்கு நல்லத்தையும் மற்றவங்களுக்கு கெட்டத்தையும் கெடுதையும் செய்ய முடியாது ஆகவே இப்ப அடுத்தவங்களை வந்து நீங்க நல்ல முறையில் கவனிச்சா நல்ல முறையில் அந்த அவங்களோட கௌரவமான பேச்சு மனதை நோகடிக்காத முறையில் அவங்களோட நடந்து கொள்றது இதுதான் கேட்டசி பிள்ளைகளே கண்ணியம் ஓகேயா சரி அப்ப அந்த புரோவ அந்த புரோவ அப்படின்னு என்ன சொல்லுவாங்க பல மொழி இதான் நீங்க பாடம் கொள்ளணும் ட்ரீட் அதர்ஸ் ஆஸ் யூ வாண்ட் டு பி ட்ரீட்டட் உங்களை எப்படி நீங்க கவனிக்க வேணுமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களையும் கவனிக்கணும் சரியா ஓகே மெகாவர்ஷன் கொஞ்சம் மிகாவர்ஷனி வாசிச்சிட்டாங்க சாபித் கேர்டியல் கண்ட்ரிபியூட் கன்ட்ரிபியூட் கௌரவத்துக்குரிய கண்ணியத்துக்குரிய மக்கள் கன்ட்ரிபியூட் பங்களிப்பு செய்கிறார்கள் சொற்கள் எழுதி கொள்ளுங்கள் பிள்ளைகளை கண்ட்ரிபியூட்னா பங்களிப்பு செய்கிறார்கள் கிரேட்லி டு பில்ட் அ குட் சொசைட்டி நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இந்த கண்ணியமான மரியாதைக்குரிய மக்கள் அவங்க பங்களிப்பு செய்யறாங்கள அம்மா அப்பா எவ்வளவு நல்லமோ அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்கள பங்களிப்பால நீங்க வந்து நல்ல பிள்ளைகளா வருவீங்க ஒரு ஊர்ல வந்து நூறு குடும்பம் இருக்குதுன்னா அந்த நூறு குடும்பம் அதே மாதிரி கண்ணியமா இருக்குமா இருந்தா அந்த ஊர் வந்து கண்ணியமான அதாவது என்னது கேர்டியஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க ரெஸ்பெக்ட்ஃபுல் சொசைட்டி அதே மாதிரி எல்லா ஊரும் எல்லா சமுதாயமும் ஒழுங்கா இருந்த அந்த நாடே கண்ணியமிக்க நாடா மாறும் சமுதாயமே அப்ப வெஸ்டுக்கு யாரு மாறணும் இன்சிபா தான் மாறணும் நான் மாறணும் அதுக்கு பிறகு நாங்கள் மாறுவோம் ஓகேயா சரி சாபித் வாசிங் கோ Polity and yeah, uh, yeah polite and respectful. respectful.

நீர்முனையான தாக்கங்கள் உருவாக்கும் அப்படின்னா நீங்க பசில இருந்தாலும் மற்றவங்களுக்கு சோறு கொடுக்கிறீங்க சந்தோஷமா இருப்பாரு சாப்பிட்ட சந்தோஷம் நன்றி தெரிவிப்பார் அதை கேட்கறதால நம்மட மனசு நிறையும் வயிறு நிறையும் அப்படியான மக்களுக்கு தான் இந்த கேர்டியஸ் பீப்பிள் சொல்றது ஓகேயா ரைட் குட் அப்படின்னா நன் நடத்தைகள்

இது யார் கொஞ்சம் பெருசா வரைஞ்சிட்டேனும் இது யார் அவங்களுக்கும் கொண்டே இருக்கு அடுத்தது யாரு அஃப்ரான் யாரோ ரைட் இப்ப இவங்க எல்லாம் இவங்கெல்லாம்ஸ்டா இவர நல்ல நடத்தை டென் டு பாஸ்டா அவருட நல்ல நடத்தை இவர்ல தாக்கம் செலுத்தும் இவருக்கு போகுமா நல்ல மனசு இவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு போகும் இவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு போகும் அவர் இன்சி இன்சிபாடும் இருந்து அஃப்ரானுக்கு போகும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாறி மாறி நல்ல வழக்க வழக்கங்கள் நல்ல ஒழுக்கங்கள் ஒழுக்க விரும்பியங்கள் எல்லாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கு மாறி போகும் பொழுது அந்த சமுதாயம் கேர்டியஸ் சொசைட்டி கண்ணியமான சமுதாயம் சமுதாயமாக மாறுமா வா என்ன கருத்து விளைஞ்சாப்பிள்ளைகளே ரைட் அவ்வளவுதான் சரி இப்ப நீங்க என்ன செய்யணும் இதுல தெரியா சொல்ல எழுதிட்டீங்க தானே இன்ஃபுளுன்ஸ்டா செல்வாக்கு செலுத்துறது செல்வாக்கு செலுத்துதல் பாசிட்டிவ் உண்டா நேர்முனை பிஹேவியர்னு நான் ஏற்கனவே சொன்னேன் நடத்தை ரெஸ்பெக்ட்ஃபுல்னா மரியாதைக்குரிய ஹோல் சொசைட்டினா சொசைட்டினா முழு சமுதாயமும் வேற தெரியாது கன்ட்ரிபியூட்னா பங்களிப்பு தேவை அவசியம் எங்க இருக்கு சாரி இதுதானே பாருங்க அவசியம் ரைட் இப்ப நீங்க ஆன்சர் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் ஓகேயா அதுக்கப்புறம் மெஜிக் வேர்ட்ஸ் அடுத்து கிழமை பார்ப்போம் ஓகே நான் இது முதலாவது சொல்லி தரேன் பாருங்க மேக்ஸ் இந்த கீழே தந்திருக்கிற அந்த உப தலைப்புகளை மெக் பண்ணட்டாம் பொருத்தட்டாம் பொறுத்த பாட்டை பார்க்கட்டும் வித் ஈச் பேராகிராஃப் இதுல ஒவ்வொரு பேராகிராஃப் இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா பிள்ளைல இது ஒரு பேராகிராஃப் இது ஒரு பேராகிராஃப் திஸ் இஸ் எனது பேராகிராஃப் கீழே ஒரு பேராகிராஃப் தந்திருக்கிறாங்க ஓகேயா இப்ப என்ன சொல்றாங்கன்றால் நல்ல விஷயம் கேட்டுக்கொள்ளுங்க

மூன்றாவது வாட் இஸ் வாட்இஸ் இந்த கேட்டசி இந்த கண்யம் கௌரவம் என்றால் என்ன அப்ப இந்த முதலாவது என்ன தலைப்பு போடலாம் யாராவது சொல்லுங்க ரைட் வெரி குட் என்னடா இந்த முதல் பந்தில இந்த கேட்டசி இந்த நன்னடத்தை இந்த கண்ணியம் என்றால் என்ன அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்ப இதுக்கு தலைப்பு நமக்கு போடலாம் வாட்ஸ் இதுதான் தலைப்பு தலைப்பு வாட் இஸ் முதலாம் பந்திக்கு அப்ப ரெண்டாம் பந்தி மூன்றாம் பந்திக்கு என்ன தலைப்பு பொருந்த நீங்க பேலன்ஸ் ஆயிருக்கு அதை பண்ணி எனக்கு அனுப்பணும் அதோட கீழே உள்ள கேள்விகளுக்கு விடை எழுதணும் செஞ்சு வாட் இஸ் என்றால் என்ன நீங்க பாருங்க முதல் பந்திலே கேட்டசிய போட்டிருப்பாங்க பிள்ளைகளே முதல் பந்திலே முதல் வாக்கியத்திலே போட்டிருப்பாங்க என்ன போட்டிருப்பாங்க எப்படி போட்டிருப்பாங்க பாருங்க மீன்ஸ் இந்த கௌரவம் கண்ணியம் என்றால் என்னவென்றால் அதன் கருத்து என்னவென்றால் பொலாய்ட் பிஹேவியர் கௌரவமான நடத்தை டுவர்ட்ஸ் அதர்ஸ் அடுத்தவர்களுக்கான கௌரவமான நடத்தை பொலைட் பிஹேவியர் இதுதான் கேட்டி நீங்க அப்படியே எழுதணும் ஓகே அப்ப அடுத்த கேள்விகளுக்கு நான் விட சொல்ல மாட்டேன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கேள்வியை what are the qualities of a courteous courteous person இப்போ கண்ணியமான கௌரவமான மனிதர்கள உள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் யாவை மூன்றாவது write the words that we can use to show courtesy அதாவது இந்த கண்ணியத்தை கௌரவத்தை தெரிவிக்க கூடிய சொற்களை நீங்கள் Thank you. ஐ எம் சாரி எக்ஸ்கூஸ் மீ அதுகளெல்லாம் வரும் நாலாவது ரைட் த சேயிங் கிவன் இன் த டெக்ஸ்ட் தட் த டிஸ்கிரைப்ஸ் பிஹேவியர் அதாவது இந்த பாடத்துல இந்த கௌரவத்தை பத்தி ஒரு பழமொழியில சொல்லி இருக்கிறாங்க அது என்னண்டு தேடி எழுதணும் பார்ப்போம் யார் எழுதுறீங்க ஐந்தாவது ஹவு டு courteous people contribute to build a good society. நல்ல கவுரோமான சமுதாயத்த உருவாக்கிரத்துக்கு இந்த கவுரோமான மக்கள் எந்த விதத்தில உதவுராங்க, உருதுனையா இருக்கிறாங்க. எப்படி பங்களிப்பு செய்கிறாங்க? பாடத்தில் இருக்கு. தேடியலதும். Okay, yeah. Any doubts? மேகவர்ஷனி? No doubts? No. Very good, Martin. Any doubts? Afra, any doubts? siba? any doubts? Sabit, any doubts? Not okay. So, um, I'm going to leave from this uh, Zoom class right now we may meet in our next class until then have a nice time bye 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 sir thank you sir bye thank you